ரெண்டு நண்பர்கள், ஒருத்தன் பேரு கந்தன், ஒருத்தன் பேரு கோவிந்தன். இது ரெண்டு பேரும் இணைபிரியா நண்பர்கள். ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, கடைக்கு போனதும் சரி, இல்ல வேற எங்க ஊருக்கு போனதும் சரி, ரெண்டு பேரும் இணையாத நண்பர்கள். ரெண்டு பேரும் இப்படி என்ன செய்யறாங்க, அவன் வேற பார்த்து போறாங்க. கந்தன் வீட்டுல என்ன செய்வான் அப்படின்னா, காலை எழுந்தவுடன் முதல் முதல்ல அம்மாவோட கால வந்து கும்பிடுவாடி, எழுந்த உடனே அம்மாவோட முகம் பார்த்து பாத நமஸ்காரம் செய்வாடி. அதை தினமும் எப்பொழுது பார்த்தாலும் அம்மாவை பாதத்தை கும்பிட்டுதான் மத்த வேலையே அவன் செய்ய ஆரம்பிப்பான். அதனால அவன் வாழ்க்கையில நல்லாம இருக்கிறாப்டி, இப்படி தினமும் செஞ்சுட்டு வருகிறாப்டி. கோவிந்தா என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னா, வெளியூருக்கு போயிட்டு ஒரு நாள் வராபடி, இரவு நேரம் ஆச்சு, தங்கறதுக்கு வழி இல்ல, பஸ் கிடையாது. அதனால கந்தா, இது மாதிரி நான் வெளியில் போயிட்டு வந்தம்பா, இந்நேரத்துக்கு பஸ் கிடையாது, பேருந்து எதுவும் கிடையாது, அதனால உன் வீட்டுல தங்கலான்னு இருக்கிறேன். இது என்ன போய் என்ன கேள்வி கேட்டுன்னு, நீ தாராளம் வந்து தங்கலாமே அப்படின்னு சொல்ற அப்படி கந்தன். சரி வர அப்படி, அவருக்கு தேவையான பணிவிடல செய்யறாப்படி, விருந்து கொடுக்கறாப்படி, சாப்பாடுலாம் கொடுக்கறாப்படி. சரி அங்க தங்குறாப்படி, ஒரு நாள் இரவு வந்து அங்க தங்குறாப்படி. விடிய காலையில் எழுந்து கந்தன் என்ன செய்யறான், தாய்க்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்யறான். அம்மாவை முதல்ல பார்த்துட்டு அம்மாவுடைய பாதமெல்லாம் தொட்டு வணங்குறாப்படி. இது கோவிந்தன் பாக்குறான். இது கந்தா என்ன, இது தினமும் இப்படி செய்யறது வழக்கம் உண்டா, தாய் பார்த்து கும்புறது வழக்கம் உண்டா உனக்கு? ஆமாம்பா, நான் எப்பயுமே எந்த நேரத்திலும் முதல் முதல் நான் கும்பலுடைய தெய்வம் என்னுடைய பெற்ற தாய், அந்த அம்மாவுடைய பாதத்தை தொட்டுதான் எங்க வேணாலும் போவேன், எந்த காரியத்தினாலும் செய்வேன் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது சிவனடியார் ஒருத்தர் வராரு, காலை நேரத்தில் வராரு. தாயை கும்பிடும் போது அப்படியே அங்கேயே நிக்கிறார். பையனை பாக்குறா அப்படி, கந்தனை பாக்குறா அப்படியே நின்ட்டா அப்படி. ஆஹா, இப்படியே ஒரு பிள்ளையா இந்த உகத்தில். கோவிந்தன் கேக்குறான், நீ இது தினமும் செய்யறியாப்பா? ஆமாப்பா, நான் தினமும் செய்யறது. அவனுக்கு கஷ்டமாயி போகுது. கந்தா, என்னுடைய தாயை நான் ஒரு நாளும் மதிச்சதே இல்லை, எங்க அம்மா சொல்ற பேச்சு ஒரு நாளும் கேட்டதே இல்லை, தாய் என்ற மதிப்பே கொஞ்சம் கூட நான் கொடுக்கலப்பா, தாய் பேச்சு நான் ஒரு நாளும் கேட்கலையே, எனக்கு வருத்தமா இருக்குது. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, கூலி வேலைக்கு போயிட்டு விவசாய கூலி செஞ்சு எல்லாம் வளர்த்தாங்கப்பா, அப்படி இருந்த கூட என்னுடைய தாயின் நிலைமை பார்த்து நான் திருந்தலையே, நான் ஒரு நாளும் அம்மா என்ற வார்த்தை நான் சொல்லி கூட கூப்பிடலையே, கூப்பிட்டா கூட சரி சரி போ பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லி வந்தேனே, இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே என்னுடைய தாய் ஞாபகம் வந்துருச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த என் தாய் ஒரு நாளும் வணங்கலையே அப்படின்னு அட ஆரம்பிச்சான். அந்த உன்னுடைய தாயை நீ எப்படி வணங்குறியா, அதே போல என்னுடைய தாய் நான் வணங்கணும்பா அப்படின்னு. இதெல்லாம் கேட்டுக்கொண்ட சிவனடியார் ரெண்டு கையும் கூப்பி கந்தனை வணங்குறா அப்படி. சாமி வாங்க, என்னை போய் நீ வணங்குறீங்களே, வயசு நீங்க பெரியவங்க சிவனடியார்கள், என்னை போய் நீ வணங்குறீங்களே பரவாயில்லையாது. இல்லப்பா, தாயை விட சிறந்த தெய்வம் எது இருக்குது, நீ தாயை வணங்குற இல்லையா, அதே ஒரு பெரிய பக்தி. எல்லா பக்தியும் பக்தி கிடையாது, தாய் எவனோட மதிச்சு வணங்குறானோ அவன் தான்ப்பா சிறந்தவன், அதனால நான் உன்னை வணங்குறேன் அப்படின்றபடி. வேணா சாமி, உன்னுடைய பாதத்தை நான் வணங்கணும். இல்லப்பா, நீ வாழ்க்கையில நல்லா இருப்ப, சிவனடைய காலையில ஆசீர்வாதம் பண்றாரு. கோவிந்தன் இதெல்லாம் பாக்குறாப்டி. ஆஹா, இப்படி ஒரு தாய் பாதத்துக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு உண்டா, உடனே போறான். நானும் கந்தனை போல என்னுடைய அம்மாவை வணங்க வேண்டும், தினமும் வணங்க வேண்டும், என்னுடைய தாயின் பாதத்தை வணங்க வேண்டும். எங்க அம்மா எப்படி எல்லாம் உழைச்சி என்ன வளர்த்தாங்க தெரியுமா, 300 நாள் சுமந்து என்னை மூச்சடுக்கி பெற்றெடுத்து, 100 தவம் இருந்து என்னை பக்குவமாய் ஈன்றெடுத்த தாயே, மாடுலையும் தோளிலையும் நான் உறங்க ஏனை கட்டி, காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தியவரி நத்த சுட்டி, எனக்காக தேயம் செஞ்ச என் தாயே, நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, நீதான் என் தெய்வம் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் தாயே, உன் பாதம் நான் வணங்குகிறேன் அப்படின்னு கோவிந்தன் வணங்குறான். அன்னைக்குதான் திருந்துறாப்டி, தன் நன்மை இப்படி செய்யறானே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிந்தன் போய் அவனுடைய அம்மாவுடைய பாதத்தை வணங்கி, அன்றிலிருந்து தாய் தான் முக்கியமான தெய்வம், தந்தை தான் முக்கியமான தெய்வம், தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இதை உணர்த்தி காட்டியவன் கந்தன். கந்தா, நீ நல்லபடியா இருப்ப, பல்லாண்டு வாழ்கப்பா. அம்மா, நீதாம்மா எனக்கு தெய்வம்மா, நீதா எனக்கு தெய்வம், அதற்கு பின்னாடிதாம்மா சாமிய, அதுக்கு பின்னாடிதாம்மா கோயிலு, உன்னை விட்ட எனக்கு யார் இருக்கிறாங்க அம்மா, யாருமே கிடையாது. தாயை வணங்கி நாம் நல்லம்பட வாழ்வோமாக. சிவனின் ஜடாமுடியில் இருப்பது யார்? இதற்கு பதில் தெரிந்தவர்கள் முதல்ல யார் இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்றாங்களோ அவர்களுக்கு 5 முக ருத்ராட்சி 1 வழங்கப்படும். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாயா.